வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஃபைனான்ஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கில் பணம் செலுத்துவதற்கான ஸ்லிப் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. ஃபஸ்ட்டு பிரான்ச் என்னென்னு போடணும். பிரான்ச் ஆல்ரெடி சீல் வச்சுருக்குறாங்க கோயில்பட்டின்னு, அதனால் தேவையில்லை. அடுத்ததாக தேதி, அதாவது எந்த தேதியில் நீங்கள் பணம் செலுத்துறீங்களோ அந்த தேதி இங்கே எழுதிக்கணும். 9th April 2019 அப்படின்னா 09/04/2019 அப்படிங்கிறத எழுதணும். அடுத்ததாக உங்கள் அக்கௌண்ட் டைப் என்னங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். சேவிங் பேங்க்ஸ் அப்படின்னா எஸ்பிங்கிற இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பேன் கார்டு நம்பர் என்னங்கிறத எழுதுங்க. அதாவது நீங்கள் 50,000 மேலே பணம் செலுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் பேன் கார்டு நம்பர் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இல்லைன்னா தேவையில்லை, இருந்தாலும் எழுதலாம். அடுத்ததாக உங்கள் அக்கௌண்ட் நம்பர், ஃபுல் டிஜிட் அக்கௌண்ட் நம்பரையும் இங்கே எழுத வேண்டியிருக்கும். அதாவது எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் செலுத்துறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பரும் எழுதணும். இப்போ நீங்கள் வேறு யாருக்காவது பணம் செலுத்தினா கூட அவங்க அக்கௌண்ட் நம்பரை இங்கே கண்டிப்பாக கரெக்டாக எழுதணும். அக்கௌண்ட்டில் பணம் செலுத்துறதுக்கு யார் வேணாலும் செலுத்தலாம். கடைசி அக்கௌண்ட் நம்பரை மட்டும் டிசபிள் பண்ணுறேன், ஏன்னா ஒரு சேஃப்டிக்காக. இது ஒரு பர்சனல் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறதுனால அதை மட்டும் டிசபிள் பண்ணுறேன். நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அடுத்ததாக இந்த அக்கௌண்ட் யார் நேமில் இருக்கோ, இப்போ நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்காக செலுத்துறீங்கன்னா உங்கள் நேம் எழுதுங்க. இப்போ வேறு யாருக்காவது நீங்கள் செலுத்துறீங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட் நம்பரை எழுதணும். அதாவது அக்கௌண்ட் நேம் வித் நம்பரை எழுதணும். இப்போ நம்பர் ஆல்ரெடி எழுதியிருக்கிறோம், இப்போ இந்த இடத்துல நேம் எழுதியிருக்கிறோம். அடுத்ததாக எவ்வளவு செலுத்துறீங்க அப்படிங்கிறத வேர்ட்ஸால் எழுதணும். இப்போ 6,000 அப்படின்னா 6,000 only அப்படிங்கிறத வேர்ட்ஸால் எழுதணும். எழுதியாச்சு. அடுத்ததாக நம்பரில் எழுதணும். இப்போ 6000. அடுத்ததாக மொபைல் நம்பர், பணம் செலுத்துகிறவங்களோடைய மொபைல் நம்பர் எழுதுனா போதும். மற்றவங்களுக்கு பணம் நீங்கள் போடுறதா இருந்தால் கூட உங்கள் மொபைல் நம்பர் எழுதினாலே போதும். அடுத்ததாக இமெயில் ஐடி, அதே மாதிரி யார் பணம் செலுத்துகிறாங்களோ அவங்களோட இமெயில் ஐடி எழுதுனா போதும். உங்கள் அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் செலுத்துகிறீங்கன்னா எல்லாமே சேமாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதாவது அக்கௌண்ட் நம்பர் வேறு பேரில் இருக்கும், இந்த இடத்துல பணம் செலுத்துகிறவங்க நேம் வந்து வேறு பேரில் இருக்கும். இப்போ நீங்கள் பணம் செலுத்துகிறீங்கன்னா உங்களுடைய சைன் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இது ஃபைனலாக பேங்க் காப்பியை ஃபில் பண்ணியாச்சு. அடுத்ததாக டினாமினேஷன் எழுத வேண்டி இருக்கும். அதாவது உங்கள் பணத்தில் எப்படி நீங்கள் வச்சுருக்கிறீங்க. இப்போ 2003 வச்சுருந்தீங்க அப்படின்னா 2000 நேரம் 3 எழுதிட்டு 6,000 போட்டுடலாம். அல்லது வேறு ஏதாவது சில்லற 500 வச்சுருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஃபைனலாக டோட்டல் என்னங்கிறத எழுதிக்கோங்க. இப்போ பேங்க் காப்பி கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணியாச்சு. அடுத்ததாக கஸ்டமர் காப்பி, இந்த கஸ்டமர் காப்பிலாம் அதே டீட்டெயிலெலாம் இங்கே ரிப்பீட் ஆகும், அதனால் நான் வேகமாக ஃபில் பண்ணியிருக்கிறேன். இங்கே எதுவும் சைன் எதுவும் போட வேண்டியிருக்க அவசியம் இருக்காது. பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செக் மூலமாக ஏதாவது பணத்தை வந்து செலுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க அக்கௌண்ட்டுக்கு, அந்த செக் நம்பர்லாம் இங்கே எழுத வேண்டியிருக்கும். அதுக்காக தான் இது கொடுத்துருக்குறாங்க. கேஷாக நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்டில் ஃபில் பண்ணாலே போதும். அவ்வளோதான் நண்பர்களே, இதை வந்து பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிவிட்டு இந்த காப்பியை உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் கஸ்டமர் காப்பி, இது வந்து உங்கள் கையில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை ரெஃபரன்ஸுக்காக வச்சுக்கலாம். இந்த பெரிய காப்பி வந்து என்னது, பேங்க் காப்பி. சின்னதாக இருக்கிறது தான் கஸ்டமர் காப்பி. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.